ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் அவரோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தொங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும் பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணாலும் ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும் பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமாக, யோகமான ஜாதகமாக, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமாக, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமாக, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒருவேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடக ராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம், ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மிதுனம் ராசி ஏப்ரல் மாத ராசி பலன். மிதுனமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெட்லைன்ஸில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மிதுனம் அப்படிங்கிற ராசியே வந்து ஒரு காற்று தத்துவ ராசி, வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ராசி. இந்த மிதுனத்துக்கு இந்த மாதத்துடைய பிளானட்ரி பொசிஷனில் புதன் சுக்கிரன் 9th house ஒன்றா சேர்ந்து இருக்குது, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பாசிட்டிவான பலன்லாம் ஒரு யோகமான ஜாதகம், நீங்கள் பிறந்திருக்கிறது ஒரு யோகமான ஜாதகம். சுபமான பலன்கள்லாம் என்ன இருக்குது? க்ரோத் ஃபஸ்ட்டு வளர்ச்சியை கொடுக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத பலன்களில் உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக கொடுக்கும். குரு வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிட்டு அந்த குருவுடைய பார்வை நேரம் அந்த ராசி மேலே விழும்பொழுது உங்களுடைய என்ன பலிதன்கள் உண்டாகும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு ஒரு பலிதன் உண்டாகும். மிதுனத்திலே ராகு வந்திருக்கார். மிதுனத்தில் ராகு வந்தால் முதல்ல ஒரு குழப்ப மாதிரி கொடுக்கும், அதுக்கப்புறம் தெளிவு கொடுக்கும். அந்த தெளிவை கொடுக்கறது குருவுடைய பார்வை 100% சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 12th ராசிக்கு 12th இடத்துல செவ்வாய். ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணணும், ஒரு பூமி விரயம் பண்ணணும், சேல் பண்ணணும், ரொம்ப நாளாக வந்து நம்ம சேல் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஆகலை, இந்த மாதம் அதுக்கு பலன்கள் உண்டு. குருவுடைய பார்வை மேரேஜ் ப்ரப்போசல்ஸில் நிறைய இடையூறு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, தடங்கள் இருக்குது, போராட்டம் இருக்குது, ஒருவேளை ஒரு லவ் அஃபேர் இருக்குது, அதில் கூட எதிர்ப்புகள் இருக்குன்னா இந்த மாதம் அந்த குருவுடைய பார்வை கொஞ்சம் சமாதானத்தை கொடுக்கும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், மற்றவங்களுடைய மனசை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி செய்யும். சனி கேது ஒரு கடவுள் வழிபாடு மூலயமா உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும். சுக்கிரன் புதன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா ட்ராவல் பண்ண போது, 12th ஏப்ரல் மாதம் இந்த புதன் மீனத்தில் போவார், 10th இடம். ஸோ உங்கள் ராசிநாதன் 10th, இந்த 10th ராசிநாதன் போகிற வீடு மீன வீடு, அந்த மீனத்துக்கு அதிபதி குரு, அந்த குரு பார்வை உங்கள் ராசி மேலே விடும். இப்போ இந்த காம்பினேஷன் நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 10th புதன் போகும்பொழுது அதுவும் நீச்சம் அடைஞ்சாலும் இமிடியேட்டாக 16th ஏப்ரலில் சுக்கிரனும் புதன் ஒன்றா கனெக்ட் ஆகும். இப்போது சுக்கரன் உச்சம் பெறும், புதன் நீச்சம் பெறும், அப்போது நீச்சப்பங்க ராஜயோகம். குருவுக்கு கேந்திரத்தில் சுக்கரன், இரு சுபர்கள் கேந்திரத்தில் சந்திக்கிற காலம், சனிக்கு கேந்திரத்தில் புதன், அப்போது இந்த நட்பு கோள்களுடைய ஒரு கனெக்டிவிட்டிலாம் என்ன ப்ரூவ் பண்ணுது இந்த மாதம்னா, ஏப்ரலில் மிகப்பெரிய மாற்றங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு யோக ஜாதகமாக இருந்தால் டெஃபினட்டாக மாற்றங்கள் கொடுத்துரும், சுப திசைகளாக இருந்தால். இதெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு. கல்வி, வேலைவாய்ப்பு, எதிர்காலத்துக்கும் திட்டமிட்டிங்கன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2nd half of the month எக்ஸலண்ட்டான பலனை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு கூர்மையான அறிவும், அவங்களுடைய எக்ஸாம்ஸில் வந்து அவங்க கிளியர் பண்ணுற ஒரு விஷன், ஃப்யூச்சர் விஷன், சரியான செலெக்ஷன், அவங்களுடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் கரெக்டான சாய்ஸ், இதெல்லாம் கூட மிதுனத்துக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு பலனாக இருக்குது.
ஸோ மிதுனத்துக்கு இத்தனை பலன்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். புதுசாக ஒருத்தர் ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்காருன்னா செகண்ட் ஹாஃபில், அதுவும் குறிப்பாக 16ஆம் தேதி 12ஆம் தேதி இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது அது கிளிக் ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, ஒரு பாசிட்டிவான யோகங்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். ராகு கேது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சர்ப்பங்கள் கொடுக்குற யோகம் வேறு எந்த கிரகமும் கொடுக்காது. அந்த சர்ப்பங்களில் ஒரு சர்ப்பமான ராகு மிதுன வீடு புதன், அந்த ராகு இருக்கும் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல அந்த ராசிநாதன புதன். ஸோ ராகுக்கு கேந்திரத்தில் வரக்கூடிய புதன் கடல் கடந்த பயணங்களில் வெற்றியை கொடுக்கும். கேது குருவோடு இணையாது இல்லையா, இந்த கேது குருவோடு இணையும் பொழுது ஆன்மீகம் தொண்டு சேவை சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். பொதுவாகவே மிதனராசிக்காரங்களாம் கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, இப்போ வந்து ஒரு அட்வொகேட் எடுத்துங்க மிதனராசி நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ஆடிட்டர் எடுத்துங்க மிதனராசி நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு எழுத்தாளர் கம்யூனிகேஷன் எடுத்துரைக்கிறவர் ஃபேக்கல்ட்டி, ப்ளஸ் இந்த மிதனராசியில் பிறக்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து தன்னுடைய பேச்சாற்றல், தன்னுடைய திறமை, தன்னுடைய வாய்ஜாலத்திறன், தன்னுடைய ஆற்றல், சிந்தனை, தெளிவு, கூர்மையான புத்தி, இதன் மூலியமாகவே நிறைய பணம் பண்ண முடியுமில்ல இருக்காங்க. இந்த மாதம் அந்த மாதிரி துறையில் உள்ள ஒரு கன்சல்டன்ட் ரிலேட்டட் ஜாப் ஆர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் ஷேர்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மந்தாக ஏப்ரல் மந்த்தை நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் இந்த சூரியன் உச்சம் பெறுவார், அதாவது சூரியன் உச்சம் பெறும் மாதம் சித்திரை, அதான் தமிழ் புத்தாண்டு. இந்த சூரியனுடைய பெயர்ச்சி மிதுனத்துக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு சூரியன் உச்சம் பெறும் காலம், அதுவும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் வர்றதுனால அரசியலில் உள்ளவங்களை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். அந்த எலெக்ஷன் டைம் அரசியலில் உள்ளவங்களுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஃபேவரான ஒரு மந்த் ஏப்ரல் மந்த். என்ன காரணம், புதன் உங்களோட ராசிநாதன் 10ல், சுக்கிரன் உங்களுடைய யோக கிரகம் 10ஆம் இடத்துல உச்சம் செகண்ட் ஹாஃபில், சூரியன் உச்சம் பெற்று 14ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பலன் ஹைலி ஃபேவரபிள். அதுவும் புதனுக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சம், சுக்கிரனுக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சம், குரு பார்வையில் சூரியன், குரு பார்வையில் உங்கள் ராசி, சூப்பரான ஒரு காம்பினேஷன். அது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையும். முக்கிய பதவியில் வந்து உயர்வான பதவி, அதிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு ஆளுமை தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏப்ரல் மாதம். இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பிஸ்னஸ் பீப்புளெலாம் எப்படி இருக்கும், மிதுனம் பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஹைலி ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நியூ பிகினிங், பெரிய வாய்ப்பு, நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வரும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பேஸ் பார்த்துங்க, யோகமாக இருந்தால் டெஃபினட்டாக ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம ஃபேவராக பார்த்துட்டே இருக்கோம், பர்சனல் லைஃப்பை பார்த்தோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஓகே தான். நெகட்டிவாக எப்படி நடக்கும் மிதுனத்துக்கு, இதே பிளான்டிங் பொசிஷனில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமானா, ஒரு தோஷமான ஜாதகமாக இருந்தால், உங்களுக்கு தசாபுத்தி வீக்காக இருக்குது, ஒரு அசுப திசை நடக்குது, இல்லை 8 குடையவன் 6 குடையவன் திசை நடக்குது அப்படின்னா சில பலன்கள் கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும். அதில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு பாருங்கள், இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் மருத்துவ செலவு கொஞ்சம் கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ். 2வது, இந்த செவ்வாய் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத சில ஆர்கியூமெண்ட், சண்டைகள், பிரிவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் ஜாதகம் தோஷம் இருந்தால் இது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும். குரு சனி கேது 3 கிரகங்கள் ஒன்றா இணைந்து ராகு ஜென்ம ராசியில் வரும்பொழுது காதல் கசக்கம், இல்லை அதில் உள்ள உணர்வுகள் போராடும், கொஞ்சம் எதிர்ப்புகளும் வலுக்கும். இதெல்லாம் நம்ம நெகட்டிவான சைடில் பார்க்குறோம். வீணான விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும், தேவையான செலவு ரெண்டுமே கலந்தும் நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்கு நம்ம நெகட்டிவ் சைடில் பார்க்குறோம். ஒரு மனக்குழப்பம் ஒரு சில நாட்களில் வரும், இந்த சந்திரன் போகிறத பொறுத்து மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இதை ஓவர் கம் பண்ண என்ன வழி, உங்களுக்கு பெஸ்ட்டு டே வெட்னஸ்டே. வெட்னஸ்டேயில் ஒரு க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு உங்களுக்கு விடுப்பமான ஒரு கோயில் ஆலயம், இல்லை உங்களுடைய ஒரு கடவுள், நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இறைவன், உங்களுக்கு எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த ஆலயத்துக்கு புதன்கிழமையில் இந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீன் ஷர்ட் போட்டு, அது ஒரு குருவாக இருக்கலாம், மகானாக இருக்கலாம், இல்லை ஒரு நீங்கள் நம்பக்கூடிய தெய்வமாக இருக்கலாம், நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஆத்மா வந்து ஒரு பலம் அடையும். ஃபஸ்ட்டு இது, உங்களுடைய டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நின்று இந்த வர்ஷம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனசில் உள்ள தடங்கள் நீங்கி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இது 2வது பாயிண்ட் நான் சொல்கிறேன். 3வது, புதன் ஆதிக்கத்தில் உடையவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சிகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நாலேஜ் இருக்குது, அது இன்னொருத்தருக்கு சொன்னால் அவங்களால அதை முன்னேற முடியும்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இனிப்பு சம்மந்தப்பட்டது, இனிப்பு ஒரு புக்ஸ், இப்போ 7 குழந்தைங்க இருக்காங்க, வசதி இல்லாத ஏழைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன நோட், பென் ப்ளஸ் ஸ்வீட் தானம் பண்ணுங்கள். இந்த புதன் ஆதிக்கத்தை உடையவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு
சூப்பரான ஒரு பலன் கொடுக்கும். இதுதான் நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ மிதனராசி ஒப்புளி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமாக இல்லை தோஷமான ஜாதகமாக பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமாக இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமாக தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஆதரிக்க வேணாம்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.